ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருமே வந்து உலகத்திலே ரொம்பவும் அழகான பறவை எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே வந்து மயில், கிளி, புறா இதானப்பா இருக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம். ஆனால் வந்து இப்போ நான் சொல்ல போகிற பறவை பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே ரொம்பவும் அழகான பறவை இனத்தோட தரவரிசை பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்கிற இளஞ்சிவப்பு அழகு அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ளமிங்கோ பறவை. ஃப்ளமிங்கோ பறவையா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். இந்த ஃப்ளமிங்கோ இந்த அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா லெத்தின் மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ் மொழியில வந்து இருக்கு என்னப்பா பேர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா பெரும்பூ நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவையானது வந்து ஆஸ்திரேலியால இருந்து நம்ம இந்தியாவுக்கு இனப்பெருக்கத்துக்காக நம்ம இந்தியாவுக்கு வருது. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு இந்தியா வந்து ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி இருக்கு. நம்ம இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இது கூட்டம் கூட்டமாக வந்து போயிட்டு இனப்பெருக்கத்துக்கான நேரங்களுக்கு ஆழங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நீங்களும் ஆச்சரியமா இருக்கு, இங்க நம்மளாம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ்கோடியில கூட இந்த பறவை வந்திருக்கு, 1000000 கணக்குல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் மேக்சிமம் சராசரியா சொல்லியிருக்காங்க, 1.5 லட்சம் பறவை கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து தனுஷ்கோடியில ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வனத்துறையில இருந்து போட்டிருந்தாங்க. இந்த பறவை வந்து வேட்டையானீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பறவை வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒத்த காலில தான் நிற்கும். இந்த பறவை வந்து சராசரியா நிமிந்து நிக்குது அப்படின்னா 95 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பறவை வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றது வந்து இனப்பெருக்கத்துக்காக வருது அப்படின்னு. இது அதிகமாக நம்ம இந்தியாவில் எங்கே பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற கச் வளைகுடா பகுதிகளில் ரொம்பவும் அதிகமாக பார்க்கப்படும் அப்படின்னு. எப்படி பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பறவைகளுக்கு மேலே 1000000 கணக்கில் கூட்டம் கூட்டமாக அங்கே பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் அக்டோபர் இந்த மாதங்களில் தான் வந்து பெரும்பாலும் இதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஜனவரி 26, 2022 இளஞ்சிகப்பு பறவைகளோட இந்த கூட்டம் சூரிய ஒளியோட உலாவுறதையும் அதோட நீண்ட கால்களை காட்டி ரெக்கைகளை விரித்து பறக்க தயாராகிற நிலையில இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. முதல் இளஞ்சிகப்பு ஃப்ளமிங்கோக்கள் நம்ம இந்தியாவில இருந்து குளிர்காலத்துக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து கிளம்பி கஜகஸ்தான்ல உள்ள கரகோல் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. பறவையியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பறவைகள் எல்லாமே இந்த வருடங்கள சமீப காலங்களில் வந்து முன்னதாகவே வீடுகளுக்குலாம் திரும்புது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா வந்து வானிலை வந்து வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் திரும்பும் ஃப்ளமிங்கோ பறவையானது 2022 வருடத்தில் பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வந்து திரும்பி இருக்கு. ஸோ இயற்கைகளில் நம்பி தான் பறவை இனங்களும் சரி விலங்குகளும் சரி நம்மளுமே சரி எல்லாருமே இயற்கைகளை நம்பி தான் இருக்கும். இயற்கைகளுக்கு ஆபத்து வர்ற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயமுமே செய்ய வேணாம். முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து ஒரு மரமோ ஒரு செடியோ வளங்க. ஒரு செடின்னு வளர்த்திங்கன்னா அதுலேருந்து அதுகளுக்கு உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மரம் வளர்த்தோம்னா தங்குறதுக்கான வாய்ப்பு அதுகளுக்கு நிறையமே கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பறவைகளை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.